ராஜபாண்டித்தேவர், ஒரு பொண்ண அந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பியாச்சு, இன்னொரு பொண்ண அந்த வீட்டு வாசல்ல டென்ட் அடிக்க வச்சாச்சு. இப்ப அடுத்தது உங்க பொண்ணுதான் கந்தசாமி. உங்க தங்கச்சியே எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணு அவங்களுக்கு மருமகளா போனா சொந்த அம்மாவை போல பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ராஜபாண்டி தேவர், என் தங்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல 12 வருஷமா பேசாத புருஷன், ஒரு செருப்பு இடம் மாறி இருந்தா கூட சிடு சிடுன்னு விடற மூத்த பையன், வீட்டுல அம்மா பழைய கவிதையா செல்லரிச்சு போய் கிடக்காங்க, அதை பத்தி கவலைப்படாம புதுக்கவிதை மோகம் பிடிச்சாலையற ரெண்டாவது பையன், குதிரை மாதிரி வளர்ந்திருக்கிற பொண்ணு, இத்தனைக்கும் மத்தியில நான் சீதனமா கொடுத்த சாமான்கள்ல 85% மாறுவாடி கிடைக்கி போயாச்சு. என் தங்கச்சி என்னதான் பொண்ணு சொல்லுங்க. மத்ததெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது, ஆனா ஒரு புருஷன் 12 வருஷமா பொண்டாட்டிட்ட பேசலன்னா அதுதான் விவகாரமா இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க பொண்ண கொடுக்க போறீங்க இல்லையா. என் தங்கச்சி புருஷன் ஒரு உம்மனா மூஞ்சி, தோண தோணன்னு குத்த சொல்ற கேஸ், அடுத்தவங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம அதி மேதாவித்தனமா பேசுறத நினைச்சுக்கிட்டு பேசுற கிராக். ஒரு நாள் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் கிளம்பு, போரும் போரும். அந்த பொல்லாத அழகை எத்தனை நேரம் கண்ணாடியில பாக்க போற? கண்ணாடி பாத்திர சுத்தி எஞ்சிட போறது. தலையை பிடிச்சி ஏன் இழுன்னு நிற்கிற? சௌரி கையோட வந்துட போறது. பவுடர் ஓ மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் போட்ட என்ன? மூஞ்சி கலர் மாறிடவ போகுது. சுடுகாட்டு செவத்துக்கு சுண்ணாம்படிச்சா ரெண்டே நாள்ல பல்ல இழிச்சிரும். அதே மாதிரிதான் உன் மூஞ்சியும், எவ்வளவு பவுடர் போட்டாலும் 2 மணி நேரத்துல பல்ல இழிச்சிரும். கல்யாணம் ஆன புதுசுல நாராசமா பேசுனீங்க, பொறுத்துக்கிட்டேன். இப்ப 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா, குயில போல நேரம், காக்கையை போல தண்டை, கோவம் மட்டும் மூக்குக்கு மேல குரங்கு மாதிரி. இது பாருங்க, இன்னொருத்தர இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னா என்ன செய்வேன்? 1000 தடவை சொல்லுவேன், உன் குதிரை மூஞ்சிக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான், நான் தான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெளியில இருப்போ, போட போமா. அப்பா அம்மா இப்ப வந்துருவோம், போங்க. என்ன சொன்னீங்க? இந்த மூஞ்சிக்கு எந்த இனிச்சவாயம் கிடைப்பான்னு சொன்னீங்க இல்ல? 1 நிமிஷம். இந்தாங்க இந்த கல்யாண பத்திரிக்கை, பிடிங்க, பிரிங்க, படிங்க. இடது பக்கம் புவனேஸ்வரின்னு என் பேர் போட்டிருக்கா, வலது பக்கம் பாருங்க என்ன போட்டிருக்கு, உங்க பேரா போட்டிருக்கு? இல்ல, ராஜாமணின்னு போட்டிருக்கு. என்னைய ஒரு பையன் சைக்கிள் அடிச்சான், கோயில்லையும் மார்க்கெட்லயும் என் பின்னாலேயே சைக்கிள் வந்து டாம கட்டினான், எங்க வீட்டு சமையல் கட்டு ஜன்னல் வழியா லவ் லெட்டர் உள்ள தூக்கி போட்டான், எங்க அண்ணன் அவன் அடிக்க போய் காதல் தோல்வியில எனக்காக மூட்டை பூச்சி மருந்து சாப்பிடற அளவுக்கு போனான். அப்புறம் ஊர்க்காரவங்க எல்லாம் எங்க அண்ணனை சமாதானம் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கை வரைக்கும் வந்தது. ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஆத்துல குளிக்க போன ராஜாமணி ஆத்தோட போயிட்டான். இனிமையாவது உன் மூஞ்சிக்கு என்ன தவிர வேற எவன் கிடப்பான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஆமா புவனேஸ்வரி, கல்யாணம் ஆகி 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை ஒருத்த சைட் அடிச்சு டாவ கட்டினாங்கிற விஷயத்தையே வெளியில சொல்ற. அவனுக்கு உனக்கும் கள்ள உறவு இருந்ததா இல்லையாங்கிற உண்மைய எப்ப சொல்ல போற? நான் சாகர போதா? கோரக்கட்ட பணமா பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முந்தைய அண்ணி ஆம்பளை தொடணும்னு ஆசைப்படுற குடும்பத்துல நான் பிறக்கல. அவன்தான் என்ன சைட் அடிச்சான்னு சொன்ன, நான் அவனை சைட் அடிச்சேன்னு சொல்லல. போதும் பசப்பாதே, இனிமே இந்த ஜென்மத்துல உன்னோட நான் பேச மாட்டேன், உன் கையால சாப்பிட மாட்டேன், உன்னோட குடும்பம் நடத்த மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிருக்கு உயிரான இந்த கருப்பு காக்கா இந்த நிமிஷத்தோட செத்து போச்சு. ஐயா, சுத்த கூறுகட்ட மனுஷனா இருப்பார் போல் இருக்க. அது சரி, உங்க மேல அவருக்கு என்ன கோபம்? ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்ட மாதிரியும் அதை நான் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்ட மாதிரியும் அவர் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நம்பர் 2. இதுவரைக்கும் உங்க தங்கச்சி மேல இருந்த மதிப்பு மரியாதையும் இப்ப 2 மடங்கா கூடி போச்சு. இனிமே தான் இந்த ராஜபாண்டி தேவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஐயோ, உன்னை யார் இங்கெல்லாம் வர சொன்னது? அப்பா நான் வர சொல்லிச்சு, ரசீதா எடுத்துட்டு வர சொல்லிச்சு. ஏன்
எதையாவது ஏல விட போறீங்களா? சரி சரி நானே கடைக்கு வரேன் நீ போ. இரு. என்னப்பா? இந்த அட்ரஸ் வர சொல்லிச்சு. ஏன்பா? கடையே மாத்திட்டீங்களா? இந்த ஏரியா ஏலங்கள்ட்ட பண்ட பாத்திரம் தீந்து போச்சா? இந்த அட்ரஸ்க்கு ஏன் வர சொன்னாரு? வாங்கம்மா. எல்லா சாமானையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் அது இல்லே இது இல்லே சொல்லக்கூடாது. ரசீதி கொடுங்க. எல்லா சாமானுக்கும் அசலு வட்டி ரெண்டையும் ஃபுல்லா பணம் கட்டி மீட்டிட்டாரோ இந்த ஐயா. அம்மா, கேவலம் இந்த சாமான்களை எல்லாம் நீங்க அடகு வச்சிட்டதுனால இப்ப உங்க கையில பணமே இல்லாததுனால என் பொண்ண உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வர்ற பணத்துல உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு நீங்க திட்டம் போட்டிருக்கிறதாக உங்க அண்ணன் சொன்னாரு. பண்ட மாத்து முறையில என் பொண்ண தள்ளிவிட நான் விரும்பல. அவ நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு. இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க. இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம். என்னம்மா நீ கூட பிறந்த அண்ணன் நான் செய்ய முடியாத காரியத்தை தேவர் செஞ்சிருக்கிறாரு. என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கா? நீ நான் சொல்லிடுவேண்ண சாரங்க பாணி ஒத்துக்கணுமே. நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பக்கத்துல வை, நெருக்கி வை, ஒட்டி வை. அது எப்படி முடியும்? வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர உரிமை உனக்கு இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிற உரிமை கூட உனக்கு இல்லையா? என்னென்ன சொல்ற? நீ இங்க வாமா, மத்த விஷயங்களை தேவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில கோழி கோயிலும் ஒண்ணு, இவதான் உன் வீட்டு வாசல பெருக்கிற, தண்ணி தெளிக்கிற, கோலம் போடுற, பத்து பாத்திரம் தேய்க்கிற, துணிமணி தோக்கிற, கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு தோக்கிற. எனக்கு இந்த வீட்டுல குடும்ப தலைவிங்கிற மரியாதை தான் கிடையாது. 30 ரூபாய் கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அவ வேலைக்காரி தான், வேலைக்காரி வச்சுக்க கூட உரிமை இல்லாம நான் எதுக்கு தான் பொண்ணா பிறந்தனும்? பெண்களை அவமானப்படுத்தும் மாத்ருபூதம், பெண்களை அடக்கியாள நினைக்கும் மாத்ருபூதம், பெண்களை அடிமையாக நினைக்கும் மாத்ருபூதம், 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 மாத்ருபூதம். என்ன பாக்குற? உள்ள வாடா, இதுதான் இந்த வீட்டுக்கு வாசை. வாழ்க்கையில தான் மேல வரல, பள்ளத்திலேயே நிக்கிற, இங்கேயாவது வாய. பெத்த அப்பனுக்கு சோறு போட்டா மட்டும் பெருசு இல்லடா. போகும்போதும் வரும்போதும் 4 வார்த்தை கேட்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க, ஆனா 1 வார்த்தை கூட விசாரிக்கல. அதனாலதான் உங்களை பிடிக்காம நான் பாட்டு திருநெல்வேலியை தங்கிட்டேன். இவன் என்ன கடத்திட்டு வந்தான், கிரிமினல் குத்தம் தான். ஆனா என்ன என்னமா கவனிச்சுக்கிட்டான் தெரியுமா? வேலை தவறாம சாப்பாடு போட்டான், எனக்கு டிஃபின் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தான். அவன் பையன் எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தங்கையை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே, நான் செத்துருந்தா உனக்கே அது தெரிஞ்சிருக்கும்டா. என் வக்கீல் சொல்லியிருப்பான், என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, குளத்துக்கு எழுதி வைக்கல, உன் பேர்ல தான்டா ரகசியமா உயிர் எழுதி வச்சிருக்கேன். எங்கடா கண்ணா நான் அடிக்க சொன்ன பத்திரிகை? இந்தாங்க தாத்தா. டே கன்சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என் பேரனுக்கும் பாரிஜாதத்துக்கும் கல்யாணம். நீ சொன்ன 3 கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ள இன்விடேஷனை நானே பெரியவனா அடிச்சிட்டேன். பாக்கி 2 கல்யாணத்தையும் நீயே கவனிச்சுக்க. இந்த இன்விடேஷன்
மச்சான், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:15 ஆலோல சிங்கம் பேரும் வெங்கடாஜலத்துக்கும் மாத்ருபூதத்தினுடைய பொண்ணு பாரிஜாதத்துக்கும் உங்க பொண்ணுதான் கல்யாணம். நீங்க அவசியம் கலந்துக்கணும். 4:20 இன்னொரு கல்யாணம் இருக்கு, 4:25 இன்னொரு கல்யாணம் இருக்கு. இது முதல் கல்யாண பத்திரிகை தான். மத்த ரெண்டு கல்யாண பத்திரிகைகளும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இந்தாங்க பத்திரிகை. ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, ரெண்டு பக்கமும் ஆடும். நாளைக்கு காலையில 10 வணக்க நான் ஒரு பத்திரிகை தரணும். வர்றியா? என்ன பாக்குற? உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான். நீ வேத்து ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பாழாயிடும் தானே. நீ நீலவேணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்பதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேனே, இனிமே நீ நீலவேணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு? சத்தியம் பண்ணி சொல்றேன் சாரங்கபாணி, உனக்கோ இல்ல உன் தம்பி பூவழி ராஜனுக்கோ என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். நான் மெட்ராஸ்கே புறப்பட்டு வந்தேன், ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணனுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறாளே நீலவேணி, அவளை ஒரு நிமிஷம் ஏறெடுத்து பார்க்க கூடாதா? சார், எனக்கு பயமா இருக்கு சார். வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு, ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு. இன்னும் 2 ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார்? நீ பயப்படாதடா, நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள், அவர் பாத்துப்பாரு. ஏன்பா, சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல? நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே. நீ பொண்டாட்டி சரியில்லை, இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. அதனால உன் பொண்ணு உமாவ என் பையன் பூவழிராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன். என் பையன் பண்ணாத தப்புக்கு ஊரை கூட்டி ஒரு வாரமா உன் புருஷன் என் மானத்தை வாங்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம்? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா உடனடியா என்னோட வீட்டுக்குள்ள வா. சம்மதம் இல்லைன்னா உன் புருஷனோட அந்த பக்கம் போ. என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் புருஷன் தான். என்ன சொல்றீங்க? நாளைக்கே கல்யாணமா?
நடக்கிற கதையா சொல்லுங்க, பத்திரிக்கை அடிக்கிறது கூட நேரம் இல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு சம்மதமானு சொல்லு. முதல்ல இந்த வெத்தலை பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சு தட்டுல வச்சு கொடுப்பான். நான் தட்டுலயே பத்திரிகை அடிச்சு கொடுக்க போறேன். சம்மந்தம் தானே, சம்மந்தியம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு, இனிமே சட்டுப்புட்டு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட வேண்டியதானே. கோவில் ராஜா, நாதஸ்வரம் கட்டி மேல அரேஞ்ச் பண்ண சொன்ன பண்ணியாச்சா? என்னடா முழிக்கிற? என் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை நீ எனக்கு கொடுத்த, உன் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணுதான் வேற. டேய் பரதேசி, ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, இன்னொரு பக்கம் ஆடும். அப்பா, பாக்குவத்தில் மாத்திட்டீங்க, எல்லாருக்கும் பத்திரிகையும் கொடுத்துட்டீங்க. ஆனா தம்பி நிச்சயமா தப்பு பண்ணலங்கறத முடிவா தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் அவனை நம்பறேன்டா. இப்படி சொன்னா எப்படிப்பா? தம்பி ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து பேசிருக்கணும். ஏன் வீதிக்கு போச்சு? அவன் முதல்ல இந்த வீட்டுக்குள்ளதான் வந்தா, ஆனா அவளுக்கு இங்க நியாயம் கிடைக்கலையே. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். இப்போ அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போற இல்லங்கற, விட்டுருவிய? அடுத்த நாளைக்கு மறுபடியும் போல, அதே மாதிரிதான் வாழ்க்கையும். அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கணும். ரேஷன் கடையில நியாயமா அரிசி இல்லைன்னா மறுபடியும் போவாங்க. ஆனா அநியாயமா அரிசியை பதுக்கி வச்சுட்டு அரிசியே இல்லைன்னா போராட்டம் தானே நடத்துவாங்க. என்னோட தம்பி, நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையிலதான் இத்தனை நாள் உன்னோட தோளோட தோல் நின்ன. ஆனா இப்போ உண்மையில எனக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு. எப்படி சொல்ற? அண்ணன் நான் இருக்கும் போது அவசர அவசரமா நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படுறியே, அதை வச்சுதான் சொல்றேன், ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்படின்னா தப்பு நடந்ததுங்கறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரி தப்பு நடக்கலங்கறத நிரூபிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. சாரங்கபாணி, அதை நீ நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பதான்டா போய் எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வர்ற. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மானமே போயிடும். ஏற்கனவே அந்த பொண்ணோட மானம் தம்பினால போயிடுச்சுன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கா, அவளுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சாரங்கபாணி, எப்ப அந்த பொண்ணு உன் மானம் கூட கூட்டு சேர்ந்ததோ அப்பவே புரியல, அவ ஒரு திரு பொண்ணு, புழு உண்ணி மூட்டை. அப்ப நாளைக்கு பூவி ராசம் உமா கல்யாணம் நடக்கும். ஆமா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மாமா போலவே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது, அதனால நானும் இந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன். அப்போ நீயும் உன் மாமன் கூட சேர்ந்துட்ட? இல்லப்பா, நியாயத்து பக்கம் சேர்ந்துட்டேன். அவ்வளவுதானடா, போடா, எக்கேடு கெட்டுப்போ. என்ன மதிக்காத நீ இருக்கா இந்த வீட்டுல? வீட்டை விட்டு வெளியே போடா. வரேன்பா. ஓவிலிராசா, அவன் பாடுறா, உன் மாமன நம்புறா, உன்ன நம்ப மாட்டேங்கிறான். Thank you.
பொண்ணும் மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிராகாரத்தை சுத்திட்டு சுவாமியை வந்து சீக்கிரம் வந்துருங்க. சட்டு புண்ணு தாலியை கட்டிடலாம். என்னங்க இது, தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஜோடியா கோயில சுத்தி வர்றதான முறை? ஆமா, மத்ததெல்லாம் இந்த கல்யாணத்துல முறையா நடந்துட்டாக்கும். 24 மணி நேரத்துல கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்றீங்க, நல்லபடியா நடக்க வேண்டாமா? அதுதான் சுவாமியை வேண்டி வர சொன்னேன். சரி சரி, நீ இவளை கூட்டிட்டு போட. பாப்பா போ. நீங்க எங்க போறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப பயமா இருக்கு. முதல் கடவுள் விநாயகர், அவரை நான் வேண்டி வந்துடுறேன். என்ன சாமி, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே தாலி கட்டத்துக்கு முன்னாடி பொண்ணையே மாப்பிளையும் தனியா அனுப்பிச்சுட்டேன். அது போதும். ஏன்னா மத்த விஷயங்களை என் பொண்ணுகிட்ட நான் நல்ல விவரமா சொல்லி கொடுத்துருக்கேன். அவ ஜமாச்சிருவா. அத்தா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் தனியா பேசணும்னு வந்ததுல இருந்து துடிச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நல்ல வேலை நம்ம ரெண்டு பேரும் தனியா அனுப்பி நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உண்மை உங்ககிட்ட சொல்லனா என் மண்டைய வெடிச்சிடும். என்னமா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது துரோகம், முன்னாடியே சொல்லிட்டா அது நியாயம். பீடிக்க வேண்டாம், நேரமாச்சு, விஷயத்தை சொல்லு. எங்க கிராமத்துல நான் ஒரு பையனை காதலிச்சேன், அவனே என்ன காதலிச்சான். இந்த விஷயம் எங்க அப்பா அம்மா தெரியாது. கடைசியில தான் தெரிஞ்சது அவன் அயோக்கியன்னு. நான் அவன்கிட்ட இருந்து விலகிட்டேன். காதலிச்சேன்னா வெறும் காதல் மட்டும் தானே? வெறும் காதலா மட்டும் இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது சிரிச்சு ஜாலியா பேசியா? அதுக்கும் கொஞ்சம் மேல. அப்படி கோவில் சினிமா அங்க இங்க போய் அவ்வளவு? அதுக்கும் கொஞ்சம் மேல. தொட்டுக்கிட்டு வரிசைக்கிட்டு? இல்ல இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. முத்தங்கித்தம் கொடுத்து கிளைமாக்ஸ் வரைக்கும் போயிட்டாத்தா. சாமி தோசம் எல்லாம் ஆயிருக்கா? சந்தோஷம் தானே? இதுதான் எனக்கு வேணும். பாடாவா மாப்பிள? நீங்கடா இங்க வந்த மாப்பிள? நான் 3 சபதம் போட்டேன், அதுல 1 சபதத்துல ஜெயிச்சிட்டேன். அத உங்ககிட்ட சொல்ல வேணாமா? அதுக்காகத்தான் வந்தேன். 3 சபதம் போட்டேன், ஆனா 1 சபதத்துல ஜெயிச்சிருக்கேன். 2 சபதத்துல இன்னும் 10 நிமிஷத்துல நான் ஜெயிக்க போறேன். நீங்களும் பெரிய ஆளுதானே மாப்பிள? 1 சபதத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, 1 சபதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். 3 சபதம் தான் நான் எதிர்பாராதபடி திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுத்துருச்சு. என்னடா சொல்ற நீ? இன்னும் 15 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற டென்ட்ல சாரங்கபாணிக்கு கல்யாணம். ஆனா பொண்ணுதான் நான் நினைச்சபடி நீல வேணும் இல்ல. ஊரை கூட்டித்தான் மானம் பறி போயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த ஊர்வசையத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்தக்கால நிக்கிறான் சாரங்கபாணி. நானு, நீலவேணி, ராஜபாண்டி தேவர் 3 பேரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் சாரங்கபாணி கிட்ட. ஆனா வாழ்க்கை இழந்த ஒரு அவல பொண்ணுக்குத்தான் வாழ்க்கை கொடுப்பேன், அதனால ஊர்வசியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான் சாரங்கபாணி. இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாணம், எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. நான் வரட்டுமா? நான் வரட்டுமா? வாங்க வாங்க. மந்தத்தை ஆரம்பிச்சுடலாமா? தாலி எடுத்துக்கோ. மாங்கல்யம் தந்து நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். என்னடா சொல்ற? மத்தவ எதுவும் கேட்காதீங்க, நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். மணவறையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்படி சொன்னா எப்படிப்பா? எனக்கு வேற வழி இல்ல. என்னப்பா இது திடீர்னு? உங்க பொண்ணு திடீர்னு தானே எனக்கு சொன்னா? என்ன சொன்னா? இவ சோரம் போனவளாம்ப்பா. என்னடா சொல்ற? நான் சொல்லல, இவளே தான் சொன்னா. அத்தா என்ன வளர்றீங்க? நானா வளர்றேன்? நீ என்கிட்ட சொல்லவே? நான் சொன்னேனா? எப்ப சொன்னேன்? கோயில சுத்தி வரும்போது. கனவு கனவு கண்டீங்களா? நோ நோ, இவ சொன்னா. ஐயோ, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. சாரங்க பாணி ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏண்ட பண்ணிக்க கூடாதுப்பா? ஒரு அபல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாதான் என் பேர் எல்லா பத்திரிகையிலும் வரும். மாங்கல்யம் தந்து நாமே. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அண்ணா, நான் என்ன சொல்றேன், நாளைக்கு அண்ணி நான் மரியாதையா கூப்பிட வேண்டாமா? அண்ணன் நானே ஏத்திட்ட பிறகு தம்பி உனக்கு என்னடா? அண்ணின்னா மரியாதையா கூப்பிடணும்.
நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ நானே கருத்த பண்ண நானே அப்படின்னு அண்ணினு கூப்பிடுவேன். ராஸ்கல், நம்ப கூடாத உன்னை நம்பினே பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. சரகபடி நீ கீழே இறங்கி வாடா, போடா நீ மேல போடா, அந்த பொண்ண பக்கத்துல உட்காந்து அவ கழுத்துல தாலியை கட்டிடா. மாப்பிள்ள, நம்ப கூடாத உங்க பிள்ளைய நம்பினீங்க, அது கூட பரவாயில்ல, ஆனா நம்ப வேண்டிய என் தங்கச்சியை நம்ப மாட்டேங்கிறீங்களே மாப்பிள்ள. ஒரு பாவமும் செய்யாத அவளை பன்னெண்டு வருஷமா தண்டிச்சுட்டு இருக்கீங்களே, இது நியாயமா மாப்பிள்ள? குழந்தைங்களை ஜோடி ஆசீர்வாதம் பண்ணுவோம். மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துனா. என்னப்பா நீ நிறுத்த சொல்ற? மூத்தவன் நான் இருக்கும்போது தம்பிக்கு என்ன அவசரம்? ஒரு நிமிஷம், இதோ என் ஜோடி. மாமா நீங்க எங்க வந்தீங்க? இந்த பக்கம் வாங்க, இதான் என் ஜோடி, தாலியை கொடுங்க. இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துனா நே நாம தேவன ஹேதுனா கண்டே பத்மானி சுபஹேதுன் ஜீவ சரதாம் சதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒன்ஸ் மோர் மாங்கல்யம் தந்துனா நே நாம மதி. இது உனக்கு தான். அவ மனசு மாறுது, டக்குன்னு தாலி கட்டிடு. சுபஹேதுன் ஜீவ சரதாம் சதம். நல்ல வேளை தம்பி மட்டும் சரியான நேரத்துக்கு வரல, நான் உனக்கு பதிலா அவ கிட்ட தாலி கட்டிப்பேன். அத கந்தசாமி மாமா கரெக்ட்டா திட்டம் போட்டார் இல்ல? அவர் திட்டம் என்னைக்கு தோத்துருக்கு? வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். நிறுத்துங்க. என்ன மாமா நீங்களுமா? ஆஹா, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே காவிச்சட்ட கந்தசாமி தான். முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுதான் முறை. கரெக்ட், உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது கூட காவிச்சட்ட கந்தசாமி தான். நீங்களும் முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுதான் முறை. மிஸ்டர் கந்தசாமி. மாமா. கந்தசாமி. மாமா. அங்கிள். மச்சா. அண்ணே. தெய்வநாயகி, நான் சொல்றத கேளு, என்ன விட்டு போயிடாத. எப்படி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருவேன் நம்பு? இனிமேல இந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல சவாரி பண்ண நான் தயாரா இல்ல. உங்களோட வாழ்க்கை நடந்தது போதும். பெத்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, நீங்களும் ஒரு மனுஷனா? என்னம்மா, அப்பா மேல உனக்கும் கோவமா? நான் உங்க பொண்ணுப்பா, நீங்க அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா எங்க போயிட போறாங்க? எவ்வளவு கோவம் இருந்தாலும் கிராமத்துக்கு தான் போவாங்க. நான் உங்களை சமாதானப்படுத்திக்கிறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாத பஞ்ச பரதேசியா இருக்கேனே, அதம்மா வருத்தம். வருத்தப்படாதீங்கப்பா. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க. மூணு பொண்ணு கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க, முருகன் கல்யாணத்தை நடத்த மாட்டாரா என்ன? நிச்சயம் நடத்தி வைப்பாருப்பா. அவனைத்தான் நம்பி ஆகணும். கும்பிட்டுக்குமா?